பார் படைத்து பார் உலகில் எமை படைத்து நாளும் உந்தையை புரிந்து பாருங்கும் பரிசுத்தர் பரிசுத்தர் என பாடி போற்றப்படும் பரநேயும் திருவடி பணிந்து நீர் கொடுத்த இரு கரங்களை கூப்பி உம்மை வாழ்த்தி வணங்கி எம் வில்லிசையில் சொல்லிசைத்து உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறோ. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட வில்லிசை பாட வந்தருள் வாய்ப்பாரம் பொருளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட தந்தத்தோடு பானை தாளம் சிற்றுடுக்கை மேளத்தோடு வில்லிசை பாட வந்தனத்தின் அருள் புரிவாய் இறையவனம் இயேசுநாதர் பாதம் போற்றி. ஆதியாய் அந்தமாய் ஜோதியாய் வீற்றிருக்கும் எம் திரியேக தேவனை போற்றி அவையோரை பணிவாய் வணங்கி ஆண்டோரே சாண்டோரே எங்களை போன்றோரே உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்நாள் நமக்கு பொன்னாள். ஏனென்றால் நம்முடைய குமரி பேராயத்தின் வாலிபர் பெருவிழா மூலம் புலியூர் சாலை திருச்சபைக்கு இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். மாங்கமடையா, நேத்துக்கு எங்கடா போன? நம்ம வில்லு கச்சேரியில் உன காணாமே. என்ன கொஞ்சம் சரி, என்னடா நீ ஒரு கிறிஸ்தவ பையன் தானா? வாலிப பிராயத்தில் வருகின்ற தீமையை விட்டு ஓட வேண்டும் அல்லவா? இதைத்தான் நம்முடைய வேதாகமத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்றேன் கேளு. தானியேல் முதலாவது அதிகாரம் பாரு, தீமைகளில் காத்துக்கொண்ட இளைஞர் பற்றி கேளு, அதை ஏற்று ஆண்டவரில் வாழ வாழ. தானியேல் முதலாவது அதிகாரம் பாரு. நன்மறையாம் திருமறையை வாசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், வாசித்து தியானித்து நேசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், வசனத்தை உட்கொள்ள வேண்டும், வேண்டும் உட்கொண்டு தினம் தினம் வளர்ந்திட வேண்டும். ஆம், திருமறையை வாசித்து அதன் ரகசியத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய இறைவன் விரும்பும் வாழ்க்கை. அது மட்டுமல்ல, சோதனையை சாதனையாக மாற்றுவது திருமறை. வேதனையை நீக்கி வெற்றிகளை தருவது திருமறை. அது மட்டுமல்ல, தீமைகளை நன்மையாக மாற்றுவது திருமறை. இன்று நம் வில்லிசைக்கு நான் கொடுக்கும் தலைப்பு தான் தீமைகளில் தங்களை காத்துக்கொண்ட இளைஞர்கள். சரி, நேபுகாத்நேச்சர் என்ற ஒரு அரசன் காணப்பட்டான். அரசனா சாதாரணப்பட்ட அரசன் கிடையாது. படைபலமும் பணபலமும் கொண்ட மிக பெரிய அரசர். ஆமா, இவர் பாபிலோன் ராஜாவாக இருந்த போது எருசலேம் நகரை முற்றுகை போட்டார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் புத்தருக்குள்ளே மாசில்லாத அழகான ஒன்ன மாதிரி என்ன மாதிரி அறிவிலும் ஞானத்திலும் சிறந்த சில வாலிபர்களை அரண்மனையிலே கொண்டு வரவும் அவர்களுக்கு சேவை செய்யவும் பிரதானிகளின் தலைவரிடத்தில் கட்டளையிட்டான். அது மட்டுமல்ல, அப்புறம் என்ன தெரியுமா? சொல்றேன் கேளு. கொடுங்கள் ராஜபோஜனம் கூட வருகின்ற மூன்றாண்டுக்கும் சதா அனனியா என்ற சதா அனனியா என்ற சதா
இருக்கமா உனக்கா என்ன கேளு நல்ல விஷயத்துல உனக்கு சந்தேகம் வராது இப்படிப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா சந்தேகம் வந்துடும் சரி மது கண்டிப்பா இருந்திருக்கும் ஆனால் நம்முடைய தானியலோ அந்த ராஜ போஜனத்தின் மூலம் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது நினைத்து கொண்டு இதில் தீர்மானம் பண்ணி கொண்டான் அதுக்கப்புறம் பிரதானிகளின் தலைவரிடத்தில் இப்படியாக வேண்டிக் கொண்டான் மதுவும் வேண்டாம் மாமிசமும் வேண்டாம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் மட்டுமல்ல உடம்புக்கும் கேடுடா அதான் பிரசங்கியில வேதத்துல சொல்லி இருக்கு புரியலையா உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைன்னு மறந்துடுச்சிங்களா சரி இந்த நேரத்தில் தேவன் அந்த வாலிபர்களுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கட்டளையிட்டார் பிரதானிகளின் தலைவன் ஆண்டவருக்கு பாயப்பட்டு தானியேலின் நீ மன்னரைக்கு செவி கொடுத்தார் நீ வந்தானைகளை கேட்ட பிரதானிகளின் தலைவன் நம்பிக்கையோடே அதற்கு கீழ்ப்படிந்தாரே பிரதானிகளின் தலைவன் ஆண்டவருக்கு பாயப்பட்டு வைக்கப்பட்ட மேல்சார் என்பவரிடம் தானியேல் பத்து நாள் வரைக்கும் எங்களையும் அந்த ராஜபோஜனம் சாப்பிட்ட வாலிபர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து உமது அடியாருக்கு செய்யும் என்றார் ஆமா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் வேதம் சொல்லுதில்ல அது மட்டுமா தேவன் இந்த நான்கு வாலிபர்களுக்கும் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் அது மட்டுமல்ல நாட்கள் கடந்து போனது இப்படி இருக்க மூன்று ஆண்டுகள் முடிந்து விட்டது முகங்களை ராஜா பார்க்க வேண்டும் முன்னாலே வந்து முகம் காட்டுங்கள் என்ற ராஜாவின் கட்டளை பிறந்தது முன்னாலே வந்து முகம் காட்டுங்கள் என்ற ராஜாவின் கட்டளை பிறந்தது என்பவர்களை போல அழகும் முகக்களையும் கொண்ட ஒருவரை அங்க காணல இல்லடா மாங்கமடையா டே இல்ல இல்லடா சொடல முக்கா இதெல்லாம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசித்து நம்ம சாதாரணமான உணவு சாப்பிட்டாலே போதும் நாம் கடவுளை கடவுளை போல கடவுள் தந்திருக்கின்ற வாழ்க்கையை நல்ல முறையிலே வாழலாம் ஆமாடா சரியா சொன்ன அந்த வாலிபர்களை போல நாமும் வேதம் வாசிக்க வேண்டும் நான்கு வேதாகம் இருந்து என்ன பிரயோஜனம் வாசிக்க வேண்டும் அல்லவா வாசித்து ஜெபிக்க வேண்டும் இப்படி இருந்தால் மட்டுமே வாலிப பிராயத்தில் வருகின்ற தீமைகளை விட்டு ஓடி திருமறை தரும் மரும்பொருளை உணர்ந்து தீமைகள் தங்களை காத்து இளைஞர்களை போல இள வயதினிலே இறையோனின் பாதம் அமர்ந்து உலக தீமைகளுக்கு விலகி ஓடி வாழ்வோம் என கூறி இவ்வளவு நேரம் எங்கள் வில்லிசையை பொறுமையுடன் கவனித்துக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும்
எங்கள் புதியூர் சாலை ஆயர் மண்டல திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்கள் வில்லிசைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். மங்களம் 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 சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம் ஆதித்திரி.